வெல்கம் டு ஒரு சேனல். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான், திருப்புதல் தேர்வு 2023 இயற்பியல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 9.86, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அதாவது ஆப்ஷன் பி, ஜி ஈக்குவல் டு 25. தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, துகளின் திசைவேகம் மற்றும் முடுக்கம் மாறலி. ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் எம்வி, ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, நேர்கோட்டு இயக்கத்தை மேற்கொள்ளும். எயித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நேர்குறியாகவோ எதிர்குறியாகவோ அமையும். நைன்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, முடிவிலி. டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, முன் மற்றும் பின்சக்கரத்தில் சமமான காற்றழுத்தம் மற்றும் குறைவானது. லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா அக ஆற்றல் குறைகிறது. டுவெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு. லெவன்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஏ அறை. ஃபோர்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 0.5 m. நெக்ஸ்ட்டு நமக்கு டூ மார்க்லாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. முக்கிய எண்ணர்களை கணக்கிடுவதற்கான விதிகளை தருக, திசைவேகம் மற்றும் வேகத்தை வரையறு, 50 g நிறையுள்ள சிலந்தி ஒன்று படத்தில் கட்டியவாறு அதன் வலையிலிருந்து தொங்குகிறது, வலையின் இழுவிசை ஆது, வேலை மற்றும் ஆற்றல் தேற்றத்தை கூறுக. அதே மாதிரி வெப்ப இயக்கவியலோட சுழிவிதி கேட்டிருக்காங்க. எஃகு அல்லது ரப்பர் இவற்றின் அதிக மீட்சி பண்பு உள்ளது ஏன், ப்ரௌனின் இயக்கத்திற்கான காரணம் யாது, அலைவுறு இயக்கம் அல்லது அதிர்வியக்கம் என்றால் என்ன, நீரானது மலையின் உச்சியிலிருந்து தரையினை நோக்கி பாய்கிறது ஏன். த்ரீ மார்க் குவஷன்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிணாமத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன, தன் பயன்கள் யாவை, ஸ்கேலார் வெக்டர் பெருக்களின் ஏதேனும் மூன்று பண்புகளை கூறுக, நியூட்டனோட மூன்றாம் விதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைவ் மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. த்ரீ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரெனால்டே என்றால் என்ன, தன் சிறப்பியாது. ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் நியூட்டனோட குளிர்விதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சீரிஸ் இயக்கத்திற்கும் கோண இயக்கத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தருக, கீழ்கண்ட மேற்சுரங்களை ஏற்படுவதை விளக்குக, மூடிய ஆர்கான் குலை, திறந்த ஆர்கான் குலை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த 11th ஸ்டாண்டர்ட் இயற்பியலுக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஒன் மார்க்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.